எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, கொரோனா வைரஸ்ல லேட்டஸ்டா இப்போ ஒரு அப்டேட் வந்திருக்கு, அது என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். கொரோனா வைரஸ்ல லேட்டஸ்ட் அப்டேஷன் எந்த நாட்டில் வந்திருக்கு அப்படின்னா, ரஷ்யால கண்டுபிடிச்சிருக்க ஒரு வேக்சின். அது என்ன வேக்சின், எத்தனை பேருக்கு போட்டாங்க, அந்த வேக்சின் போட்டதுனால அந்த மக்களுக்கு எத்தனை நாள் அவங்க உடம்புல இம்யூனிட்டி இருந்துச்சு, எத்தனை நாள் வரைக்கும் அந்த மக்கள் கொரோனாலேருந்து சேஃபா இருந்தாங்க, எந்த ஏஜ் லிமிட், அதாவது இப்ப இந்த வேக்சினை யார் யாருக்கெல்லாம் போட்டு எல்லாத்தையுமே இந்த வீடியோல சொல்ல போறோம். இது மட்டும் இல்லாம முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேக்சின் போடும்போது நம்ம உடம்புல சில சேஞ்சஸ் ஏற்படும். இப்ப பாத்தீங்கன்னா, அம்மை நோய்க்கு வந்து வேக்சின் போட்டாங்கன்னு வச்சுக்கல, வேக்சின் கண்டுபிடிச்சப்ப, அதாவது பரிசோதனை பண்ணப்ப, நான் சொல்றேன் இப்ப கிடையாது, பரிசோதனை பண்றப்ப போடுறப்ப, அப்ப அந்த வேக்சின் போடும்போது நமக்கு அம்மை நோய் மாதிரியே சில உடம்புல பாத்தீங்கன்னா புள்ளி புள்ளியா வர்றது, இல்ல அரிப்பு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ப்ரொடியூஸ் ஆகும். அப்படி வந்துச்சு அப்படின்னா அந்த வேக்சினை இன்னொரு தடவை திருப்பி ரிசர்ச் கொண்டு போய் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வராமல் இருக்க என்னென்ன பண்ணுமோ பண்ணி திருப்பி கொண்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி கொரோனா வேக்சின்ல ஏதாவது நடந்துச்சா, அந்த மாதிரி நடந்ததுக்கு அரசாங்கம் என்ன ஸ்டெப் எடுத்துச்சு, என்ன மாதிரி சிம்டம்லாம் இந்த கொரோனா வேக்சின் ப்ரொடியூஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் சொல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு ஃபுல்லாகவே கன்வேயாகும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட்டாக வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொரோனா வைரஸ் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6000 கேஸ் இந்தியா தமிழ்நாடு முழுக்க வருது. அதே மாதிரி சென்னையில மட்டும் 1000 கேசஸ் வந்துகிட்டு இருக்கு. இப்ப நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் வேக்சின் எதுவுமே கண்டுபிடிக்கல, மருந்து கண்டுபிடிக்கல, ஆனா பிரிவென்டிவா ரெண்டு மெடிசன் சொல்லியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சித்தால கபசுர குடிநீரும் ஹோமியோபதியில அர்சனிகம் ஆல்பம் அப்படிங்கிற மெடிசனையும் சொல்லியிருக்காங்க. இந்த மெடிசன் உங்களுக்கு வேணும், நீங்க லாக்டவுன்ல மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் தரேன், அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா, இந்த ரெண்டு மெடிசனையும், அதாவது அர்சனிகம் ஆல்பமையும் கபசுர குடிநீரையும் நீங்க தமிழ்நாட்டில் எந்த இடத்துல இருந்தாலும் கொரியர் மூலமா உங்களுக்கு வீட்டுக்கே வந்து தந்துருவாங்க. மேலும் டீட்டெயில்ஸ்க்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரஷ்யாவோட வேக்சினை பாக்குறதுக்கு முன்னாடி வேக்சினை பத்தி ஜென்ரலா ஒரு அப்டேட் தெரிஞ்சுக்குவோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ கொரோனா வைரஸ் ஒரு நாளைக்கு 6000 கேஸ் வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சென்னையில் மட்டும் 1000 கேசஸ் டெய்லி ரிஜிஸ்டர் ஆகிட்டு இருக்க இந்த டயத்தில் நமக்கு கொரோனா வேக்சின்ங்கிறது ரொம்ப தேவை. அந்த 4-5 நாடுகளில், முக்கியமாக கொரோனா வேக்சினோட அப்டேட்டில் இருக்க 4-5 நாடுகளில் இந்தியாவும் ஒரு நாடு தான். அதே மாதிரி ரொம்ப அதிகமாக இருக்கிறது இங்கிலாண்டும் ரஷ்யாவும் தான், அதுக்கப்புறம் அமெரிக்கா, அதுக்கப்புறம் இந்தியா. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கோவேக்சின், இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் கண்டுபிடிச்ச கோவிஷீல்டு, அதுக்கப்புறம் ரஷ்யாவில் இப்போ இவங்க கண்டுபிடிச்ச அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டினி ஃபைவ். மேபி நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், வார்த்தை புரியாமல் இருக்கலாம், நான் வந்து ஸ்க்ரீன்லேயும் அதை டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். ஸ்பாட்னி ஃபைவ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க நாடும் ரஷ்யா தான். இப்போதைக்கு வேக்சின் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க நாடும் ரஷ்யா தான் ஃபர்ஸ்ட் இடத்துல. ஸோ August 14th இவங்க இந்த வேக்சினை ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. இவங்க இந்த கண்டுபிடிச்ச வேக்சினை மொத்தம் எத்தனை பேருக்கு போட்டு பார்த்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 76 பேருக்கு போட்டு பார்த்துருக்காங்க, ரொம்ப கம்மியான பேர் தான். இது மட்டும்தான் இவங்களோட டிராபேக்கில் இருக்குது. 21 நாள் இவங்களுக்கு அந்த வேக்சினை போட்டு பார்த்தவங்களுக்கு 21 நாளைக்கு இம்யூனிட்டி டெவலப் ஆயிடுச்சு. அதே மாதிரி 42 நாள் வரைக்கும் அவங்க கொரோனா வராமல் சேஃபாக தான் இருந்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஏஜ் லிமிட்டில் போட்டிருக்காங்க அப்படின்னா, ரேண்டமாக தான் போட்டிருக்காங்க. 18-60 வயசில் உள்ள எல்லாருக்குமே இதை போட்டு பார்த்துருக்காங்க, எல்லாருக்குமே இந்த மாதிரி இம்யூனிட்டி டெவலப் ஆயிருக்கு. ஸோ நம்மளில் யாருமே பயப்பட வேணாம். ரஷ்யா பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட ஹெல்ப் கேட்டு வேக்சினை தயாரித்தாங்க சீரம் இன்ஸ்டியூட்டில், அப்படின்னா நமக்கும் வேக்சின் வந்துடும். ஸோ எல்லா ஏஜ்லேயுமே நம்மளும் வந்து எல்லா ஏஜ் மக்களுக்கும் போட்டு பார்த்துருக்காங்க அப்படின்னா, எல்லா ஏஜுக்குமே இது அப்ளிகபிள் தான். ஸோ நமக்கும் பிரச்சனை கிடையாது. வயசானவங்களுக்கு கொரோனா வந்துச்சு இனிமேல் காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இனிமேல் மாற ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்பாட்டினிஃபைல வந்து இதழ் அவங்க தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிசர்ச் பண்ணி இது வந்து ஓகே, இது வந்து மக்களில் இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணுது, கொரோனாட்டேருந்து நம்மளை பாதுகாக்குது அப்படின்னு சொல்லி அவங்க தான் இப்போ இதை ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. ரஷ்யாவில் உள்ள லான்செட் மெடிக்கல் ஒரு மேகசின்ஸ்னு வச்சுக்கலாம், அந்த மாதிரி ஒரு இன்ஜின் வேணால் அதை நெட்டில் அடிச்சு பார்த்தீங்கன்னா கூட வருது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த வேக்சின் நம்ம உடம்புக்குள்ள என்ன பண்ணுது, எதில் இருந்து தயார் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சளியை உண்டாக்குறது அடினோ வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம் காமனாக, அந்த ரெண்டு அடினோ வைரஸ்லேருந்து தயாரிக்கப்படுறது தான் இந்த விஷயங்கள் எல்லாமே. ஸோ இது என்ன பண்ணும் நம்ம உடம்புக்குள்ளே போயிட்டு அப்படின்னா, இதை பற்றி டீட்டெயிலாக நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், அந்த வீடியோ பார்க்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பார்த்துக்குங்க. இதில் ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன்,
நம்ம கொரோனாவை பொறுத்த வரைக்கும் கொரோனாவை சுற்றி ஒரு ஸ்பைக்ஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது முள்ளு மாதிரி நீட்டிக்கிட்டு இருக்கோம். நம்ம வீடியோவில் போட்டு காட்டுறேன், அந்த ஃபோட்டோ போடுறேன். அந்த ஸ்பைக்ஸை இந்த வேக்சின் போய் டெஸ்ட்ராய் பண்ணணும், அழிக்கணும். அந்த ஸ்பைக்ஸ் தான் கொரோனா வர காரணம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி முள் இருக்குல்ல, இதுதான் போய் நம்ம நுரையீரலில் ஒரு ரிசப்டான்னு ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துல போய் குத்தி நிறைய மல்டிப்ளை ஆகி நமக்கு கொரோனாவை காஸ் பண்ணுது. அதுலேயும் குறிப்பாக S1 S2 அப்படிங்கிற ப்ரோட்டீன் அந்த ஸ்பைக்கில் இருக்குது. அதாவது நான் சொல்கிறேன், அந்த முள்ளில், கொரோனா வைரஸோட முள்ளில் இருக்கும் அந்த அந்த S1 S2 ப்ரோட்டீனை இந்த வேக்சின் தடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால கொரோனா வராமல் பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, நான் ஏற்கனவே சொன்னேன், கொரோனா பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பயம் இல்லை. சரி ஓகே, கொரோனா வேக்சினை பொறுத்த வரைக்கும் சில சிம்டம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. கான்ட்ராடிக்ஷன் அப்படின்னு சொன்னால அந்த வார்த்தைக்கு உள்ள அர்த்தம், அது என்னென்ன சிம்டம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊசி போடுற இடத்துல மசில் பெயின், அதாவது அந்த இடத்துல தசை வலி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. தலைவலி வருது, ஜென்ரலாக பெயின் உண்டாக்குது, வலி உண்டாகுது. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு வேக்சின் அப்படிங்கும் போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நடக்க தான் செய்யும் உடம்புல. ஸோ இதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க முடியாது. ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, கொரோனாங்கிற ஒரு பெரிய விஷயத்தை நம்மளால் தடுக்க முடியாது. ஸோ இதை ஏற்றுக்கக்கூடிய ஒன்று தான், இதில் எந்த வித பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் அவங்க சொல்கிற ஒரே ஒரு டிராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேக்சினை மக்களுக்கு போட்டு பார்த்த ஜனத்தொகை தான் ரொம்ப கம்மியாக இருக்குது. 76 பேருக்கு தான் போட்டு பார்த்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான பேர் தான். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், 20 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் உள்ள எல்லாருக்குமே போட்டு பார்த்துருக்காங்க. ஒரு ஏஜில், அதாவது இப்போ 20-60 கிட்டத்தட்ட ஒரு 40 வயசு, ஒரு ஏஜுக்கு ரெண்டு பேர் செலக்ட் பண்ணியிருந்தா கூட, மேல் ஃபீமேல் அப்படிங்கிற ரேஷியோவில் ஒவ்வொரு ஆள், அதாவது மேல் ஒருத்தவங்க ஃபீமேல் ஒருத்தவங்கன்னு ஒரு ஏஜில் ரெண்டு பேரை செலக்ட் பண்ணியிருந்தா கூட 80 பேர் இருக்குது. ஆனால் இவங்க 76 ரேண்டமாக செலக்ட் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ இந்த பரிசோதனை பண்ண மக்களோட ஜனத்தொகை மட்டும்தான் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் தான் டிராபேக் ஆகிறாங்க. ஸோ இதனால் மட்டும் இன்னொரு தடவை ரஷ்யா இதை திருப்பி இது ரிசர்ச் பண்ணணும், இதற்கு நிறைய மக்களுக்கு போட்டு பார்க்கணும், அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டான ரிசல்ட்ஸ் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் முன்னாடி பண்ண வீடியோவில் சொல்லியிருக்கேன், கொரோனா வேக்சினை ரிஜிஸ்டர் பண்ண ஒரே நாடு ரஷ்யா மட்டும் தான். August 14 அப்பயே அவங்க வந்து கொரோனா வேக்சினை ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க வேக்சினை. ஸோ அதனால் இன்னும் கொஞ்ச நாள் ஆகும், கிட்டத்தட்ட ஒரு 21 டெஸ்ட் பண்ணாலே போதும். ஏன்னா 21 இம்யூனிட்டி இருக்க போது 42 சேஃபாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் ரிசர்ச்சோட ரிசல்ட்டு. ஸோ ஒரு 42 கிட்டத்தட்ட ஒரு 1000 பேரை கூப்பிட்டு ஒரே நாளில் எல்லாருக்குமே வேக்சின் போட்டாங்க அப்படின்னா, 42 அதோட ரிசல்ட் எல்லாமே தெரிஞ்சு போயிடும். ஸோ 42 அப்படின்னா 2 மாதத்துக்குள்ளேயே வேக்சினை தயாரிக்கவும் ஆரம்பிச்சிடலாம், எல்லாருக்கும் கொடுக்கவும் ஆரம்பிச்சிடலாம். இந்த ரேஷியோவில் பண்ணாங்க அப்படின்னா ரஷ்யா சீக்கிரமாகவே ஃபஸ்ட்டு வேக்சினை கொரோனா இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும், இங்கிலாண்டில் நம்ம கூட இந்தியா கூட டைஅப் வச்சு, சீரம் இன்ஸ்டியூட் அப்படிங்கிற ஒரு இந்தியாவில் இருக்க புனேயில் இருக்க ஒரு இன்ஸ்டியூட் கூட டைஅப் வச்சு வேக்சின் தயாரிக்கணும் அப்படின்னு இங்கிலாந்து அரசாங்கம் கேட்டிருக்கு. அதுக்கு நம்மளும் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. அந்த அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதுவும் லிங்க்ல தான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பாருங்கள். அதை பொறுத்த வரைக்கும் இப்போ ரெண்டு நாடுகளும் நம்மள்ட்ட ஹெல்ப் கேட்குறாங்க அப்படின்னா, நமக்கு ரொம்ப சீக்கிரமாகவே வேக்சின் வந்துடும், அதனால. ஸோ யாரும் பயப்படாதீங்க, வீட்லேயே இருங்க, சேஃபாக இருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.